நண்பர்களே வணக்கம். தமிழ் பத்திரிகை உலகத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் வாசக தளத்தில் தன் ஓவியத் திறனால் பல்வேறு எழுத்தாளர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் மிக அழகான ஓவியங்களை தீட்டி தமிழ் பத்திரிகை வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஓவியர் மார்வி அவர்கள் நமது ரிப்போர்ட்டர் ஸ்ரீவி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நேர்காணல் செய்வதற்கு உங்கள் வாயிலாக நாங்கள் மிக ஆவலோடு இருக்கிறோம். வாருங்கள், அவருடைய ஓவிய அனுபவங்களையும் அவருடைய கலை வாழ்க்கை பயணத்தில் மிக அற்புதமான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்று நமக்கு நேரம் வாய்த்திருக்கிறது. வாருங்கள், அவருடன் நேர்காணல் செய்வோம். ஐயா வணக்கம். 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 உங்களுடைய பிறந்த மண்ணுக்கு தாய்மடிக்கு வந்திருக்கிறீங்க. நிச்சயமா. என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம என்னதான் யாரும் ஊரை யாரும் கேளீர்னு பேசணும்னா கூட சொந்த மண்ணுக்கு வரும்போது ஒரு உணர்ச்சி வரும். பாரதியாருக்கும் இதே வந்தது. அவரை ஏன்டா இங்கே எழுக்கிறேன்னு கேட்காதுங்க. ஏன்னா அவர் நம்மளோட பெரியவர், நம்மளுக்காக வழிகாட்டினவர். அவரும் அந்த அவருடைய ஊருக்கு போகணும்னு யாரும் செய்யாத வேலை, குனிஞ்சு அந்த மண் முத்தம் கொடுப்பார். நான் அதெல்லாம் கொடுக்கல. ஆனால் இதயத்திலேருந்து ஒவ்வொரு செகண்டும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிற ஊர் இது. ஏன்னா என்னுடைய இளமை கால பருவம் எத்தனையும் இங்கே கழித்தது. பாலிவ வயசு 20 வயசில் தான் நான் சென்னைக்கு போனேன். அதனால் கனவு வர்றது கூட நாங்கள் வாழ்ந்த வீடு வடக்கராஜ வீடு ஆர்ச்சு இதெல்லாம் தான் வரும். அப்போ இது எப்படி நான் தாய் மண்ணையோ தாயையோ மறக்க முடியும்? தாயை என்றைக்கு மறக்கிறேனோ தாய் மண்ணையும் மறப்பேன். நான் வந்து யாரும் எனக்கு வந்து மாலை போடலை, எனக்கு கிரீடம் வைக்கலைன்னு நான் நினச்சதே கிடையாது. ஏன்னா நான் ஒரே தவம் மாதிரி செஞ்சிட்ருக்கேன். பாராட்டு வந்தாலும் சரி வரலைனாலும் சரினா நான் என்ன ஒரு குருவை நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அதை நோக்கி போகணும். அந்த ரஷ்யன் ஆர்டிஸ்டோட படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். அதை நோக்கி தான் நான் இன்றைக்கும் பயணம் பண்ணிகிட்ருக்குறேன். என்னோடய வாழ்க்கையை ரஷ்யன் ஆர்டிஸ்ட்டை நான் சொல்கிறேன், ஓவியங்களை சொல்கிறேன். ஜாதியை நான் கேட்குறதே இல்லை. ஆனால் நான் வந்து ஓவியரை பற்றி பேசும்போது நம்ம ஜாதின்னு சொல்லுவேன். என்ன என்ன ஜாதி, அந்த ஓவியராக இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சோன்னு நம்ம இருக்கேன். அதே மாதிரி அவனும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்பான். நாளைக்கு வரணும்னா இதெல்லாம் தாண்டி தான் நெருப்பாறு தாண்டி வரணும். உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில மிக உச்சத்தில் அம்மா வந்து நீங்க இந்த பெரிய தூரத்துல இருக்கும் பொழுது அவங்க உங்களை எல்லாம் இப்படி வீட்டு எடுத்திருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அந்த பாண்டிங்ல வந்து எந்த புள்ளி உங்களை வந்து இதுவரைக்கும் ஓவியனாவே நிலைநிறுத்திருக்கு? பெண்கள் சுதந்திரத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ள பெண்கள் நிறைய, பாரதி, புதுமை பித்தன், இந்த மாதிரி விஜயகாந்தன், இந்த தலைமுறையெல்லாம் நான் படிச்சதுனாலையும் அனுபவிச்சதுனாலையும், ரெண்டாவது எங்க வீட்டுல சில கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு. விதவைகள் நிறைய இருந்தாங்க அந்த காலத்துல. அந்த கொடுமை இனிமே வரக்கூடிய பெண்களுக்கு அந்த இது வரக்கூடாதுங்கிறது என்னோட கடுமையான ஒரு எதிர்ப்பு. நான் வந்து வறுமை இருந்ததுனால நான் யார்கிட்டையும் கடன் கேட்கறது இல்லை. 5 நாள் 4 நாளாக இருந்தாலும் பட்டி கடந்துருவேன் இல்லையா. ஆனால் அதனால எந்த ஒரு நாளும் ஓவியத்தை மட்டும் விட்டதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சதுன்னா அதை செய்வேன். இது என்னுடைய வாழ்க்கை. அதனால் அந்த பாதிப்பில் நினச்சி இந்த பெண்களையும் நான் வந்து துன்பப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால கஷ்டப்படு, அதாவது கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு, இப்போ நேரடி கேள்விப்பார், ஆசைப்பட்டுட்டு ஏதோ எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும்னு சில பேர் நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லை. மெட்டீரியல் வேர்ல்டு தான் வேர்ல்டை தான் நான் பார்ப்பேன். அவசரத்தில் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களும் வந்துடும். ஆனால் வருமானம், நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம், கல்யாணம் கூட நடத்திடலாம், குழந்தை வந்துடும். வருமானம் அவன் கொடுக்குறது எனக்கு. நான் என்ன தான் குதித்தாலும் நாளைக்கு கஸ்டமர் வேலை கொடுத்தா தானே எனக்கு வந்து வருமானம் வரும். அதனால் என் கையில் அது இல்லை, திறமை தான் இருக்குது. அது கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நான் கடை தான் விரிக்க முடியும், கொள்வார் இருந்தால் தான் வாங்க முடியும். அதனால் திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு 40வது வயதில் தான் நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்தது போல இருக்கு. 5வது வயதில் என்னோட 6 வயசு கம்மியானவங்க ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க. சரி, என்ன பார்த்தோன்னே அது ஓரளவு நல்லாவும் இருந்தாங்க. அதனால் நான் நல்லா இருந்தவன்னு சொல்லாதீங்க, என்னை விட அழகாக இருந்தாங்க. அப்புறம் சரின்னு பார்த்துட்டு பேசுவோம். நான் எங்கேயுமே வெளிப்படையாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது. என் மாமனார்கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி நான் வந்து ஓவியனாக இருக்கேன், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், இன்கம் இல்லை, அதனால் நல்லா யோசிச்சுக்கிட்டு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லை இல்லை, நீங்கள் ஹை இதில் தான் இருக்கீங்க, லைம் லைட்டில் இருக்கீங்க. லைம் லைட்டில் இருக்கிற புகழ் எல்லாருக்கும் வந்துடலாம், பணம் வராது, இருக்கிறதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் இப்போ ஓடுது வண்டி அப்படின்னு
இல்லை இல்லை இவளும் சம்பாதிக்கிறா அப்படின்னாங்க. நான் அதுக்காக ஆசைப்பட்டு பண்ணிக்கல, என்னோட ஒரே நோக்கம் நல்ல திருப்பியும் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு கால் இறந்து விட்டாலும் ஏதாவது எவ்வளோ யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, வீடுவாக வந்து அண்ணன் வீட்லேயோ தம்பி வீட்லேயோ கடந்த அவஸ்தைப்படுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அண்டி பழக்க வேண்டியிருக்கு, மானத்தெல்லாம் அவங்களுடைய, அவங்களும் மனிதர்கள் தானே, அந்த விட்டு போகணுக்கும் இந்த விட்டு போகும்பளுக்கும் ஆகாது. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கை. நான் சின்ன வயசுல இதெல்லாம் அனுபவிச்சதுனால இந்த கொடுமைகள்லாம் திருப்பி வரக்கூடாது. அதனால் பெண் வந்து சம்பாதிக்கிறவளாவோ அல்லது படித்தவளாவோ இருந்தாக்க அட்லீஸ்ட் அவங்க வயிற்றையாவது அவங்க வந்து யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்க முடியும்னு நினச்சேன். அதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரி ஒரு பெண் கிடச்சது. ஆனால் நான் வந்து நான் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இன்னி வரையிலும் இருக்கிறேன். அதனால் அவங்க சம்பாதித்ததில் நம்ம வாழணும்னு இல்லை. அந்த என்ன இப்போ அவங்களும் சம்பாதிச்சதுனால என் குருநாதர் ஒருத்தர் ஆர்நடராஜன் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தார். அவர் படுற அவஸ்தை, கடைசி காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் இதையும் பார்த்தேன். சரின்னு இறங்கினேன். ஏதோ அமைஞ்சது அந்த நேரத்தில். உடனே எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்து நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் சண்டையில் ஃபேமிலியில் இல்லை, வெளியில் ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போகணும், ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா, சார் எனக்கு ஒரு வெங்கடாஜலபதி எழுதி கொடுங்க, எனக்கு ஒரு வள்ளி தெய்வனோட இருக்கிற முருகன் வேணும். அப்போ மூணு ஃபிகர் எழுதுறது அது சாமி படம் ஈஸியான வேலையை நானும் சரின்னு ஒத்துக்குவேன். வந்த அவஸ்தை ஏன்னா இந்த படம் செய்கிறதா கமர்ஷியல் படம் செய்கிறதான்ட்டு. அப்போ எங்கள் என் மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் எங்கேயுமே வெளியில் போக வேண்டாம், நான் எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு எல்லாம் பேங்க்கு போகிறது. இப்போ பேங்க்கில் என்னை வந்து தெரியாது, அக்கௌண்ட் இருக்குது, அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. எப்போவது இதுலையாவது கையெழுத்து போடணும்னா தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் இப்படி அவங்களே சொல்லிவிடுவாங்க, அவர் பிஸியாள், மத்தியானம் 3 மணிக்கு மேலே வர சொல்லுங்கள், கூட்டம் இருக்காது, போய் கையெழுத்து போட்டு வந்துடும். இது அவங்க எல்லாமே பில்லுலேருந்து இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பெண்கள் எனக்கு 2 குழந்தைங்க, 2 பேரையும் ஸ்கூலில் சேர்த்தது, காலேஜில் சேர்த்தது, ஒவ்வொரு காலேஜா அப்ளிகேஷன் வாங்கினது எல்லாம் அவங்க தான். அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை இருந்திருக்கு, அப்புறம் தான் அது தெரிஞ்சது. ரெகுலரா வேலை பார்க்கறான், ரெகுலரா சம்பளம் வாங்குறான், ஏதாவது ஒரு புகழ் உள்ள ஆள் வர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இது கிடச்ச உடனே அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது எங்கே அவங்க ஆஃபீஸ்லேயே, அவங்க அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, டைரக்டருங்கிறவர் தான் ஹையஸ்ட் போஸ்ட், அதுக்கு அடுத்தாப்பு செக்ரட்டரி தான், ஹெல்த்துனா ஹெல்த் டைரக்டருக்கு அடுத்தது செக்ரட்டரி தான் மேலே. ஆனால் அந்த டைரக்டர் முதல்ல இவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஏன்னா என்னோடய ஒய்ஃபுங்கிறதுனால. அவங்க அதான் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறேன், மாருதியோட ஒய்ஃபு மாருதியோட ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு லாபம். ரெண்டாவது ஒரு நேர்காணல சொல்லியிருந்தீங்க முன்னாடி, நீங்கள் 7 வயதில் எனக்கு வரைகிறதுல எண்ணம் தோணுச்சு, அப்பொழுது நான் ஆரம்பித்தேன், அது அப்படியே போயிட்டு இருந்தது, சுவர்களில் வரைய ஆரம்பித்தேன், அப்படி போயிட்டு இருந்தது. உங்களுக்கு முழுமையாக ஒரு ஓவியத்தை வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோ அல்லது நம்ம நல்லா வரைஞ்சிருக்கோம்டா அப்படி அந்த 7 வயதில் தொடங்க அந்த விஷயம், சோர்வியங்களை தாண்டி மற்ற விஷயங்களை தாண்டி பண்ணும்போது கொஞ்சம் சின்ன லாங் பேக். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல் கேட்டதுக்கு முதல் ஓவியம் வரையும் போது எப்படி கேட்டீங்க, எங்க அப்பா வந்து எல்லார் வீட்டிலும் அந்த வரலட்சுமி விரதம்னு ஒரு இது கொண்டாடுவாங்க பெண்கள், அந்த சொம்புல சுண்ணாம்பு தடவை கொடுத்துருவாங்க. எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா காவி கழிச்சு கொடுத்தோடனே ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் எழுதுவார் இந்த சொம்புல, அதை வச்சுதான் கலசம் பூஜை பண்ணுவாங்க லேடிஸு, அதுதான் முதல் படம். அதை பார்த்துட்டு அந்த ஃபேஸ் எப்படி அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவர் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, இதுதான் பண்ணுவார், இது தரையில் வரைய ஆரம்பித்தேன். என் ஃபாதர் வந்து வாத்தியார் பிரம்மாலய் ஸ்கூலில், அப்போ வந்து பிரான்ச் காலேஜ்னு பேர், அதுக்கு நம்ம டவுன் ஹால் இருக்குல்ல அதுக்கு பக்கத்து கட்டடம்ல அந்த காலேஜ் ஸ்கூல் இருந்தது, ஸ்கூல் அப்புறம் பிரம்மாலாக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அது வந்து பிரான்ச் காலேஜ்னு பேர், காலேஜ் ராஜாஸ் காலேஜோட பிரான்ச் அப்படின்னு அதுக்கு பேர். அதில் வாத்தியாராக இருந்தார். அது அப்போது அவர் பாக்கெட்டில் நிறைய சாக்பீஸ் துண்டுகள் இருக்கும், அங்கே போர்டில் எழுதுனது போக அப்படியே போட்டு போட்டு வந்துடுவாங்கல்ல, அதுதான் நான் தரையில் வரைஞ்சிட்டு இருப்பேன். அது என்னமோ அதிர்ஷ்டமோ இல்லை, எனக்கு பிற்காலத்தில் கொள்கைகள் மாறி போச்சுருந்தாலும் கூட
அந்த நேரத்தில் ஒரு மேட்மேன் ஆஃப் மைசூர்னு ஒருத்தர் வருவார். அவர் யாரோடையும் எதுவுமே பேச மாட்டார். செவூர் எங்கெங்கே இருக்கோ அந்த முருகன் படம் ஐயப்பன் படம் தான் ஜாஸ்தி எழுதுவார். எழுதிட்டு போ மேட்மேன் ஆஃப் மைசூர்னு கையெழுத்து போட்டு போயிடுவார். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கீழே கையெழுத்து போடணும் போல இருக்கு, யார் எழுதுனதுங்கிறதுக்கு. அவர் போட்டுட்டு போவார். அதை பார்த்துட்டு வந்து தரையில் ஐயப்பன் எல்லாமே சாக் மிஷில் நடக்கும். அதை பார்த்துட்டு இன்னும் பழைய 90 வயசுக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, டே நீ அப்போவே ஐயப்பன்லாம் ரொம்ப அழகாக எழுதுனாங்க. கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் லெவல் ஏறணுன்னு செவத்துலலாம் போட்டுருந்தேன். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அப்போ அந்த இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து வீட்டு ஓனர் வந்தார். வந்து நான் பார்த்தார் எல்லாத்தையும், சரி எதாவது சொல்ல போகிறார் போல இருக்குன்னு சொன்னோன்னே, அவர் வந்து அப்போவே தாசில்தராக இருந்தவர். அந்த நாலேஜ் என்னமோ பார்த்துட்டே, நீ நல்லா வரைகிற போகிற ஸ்பீடை பார்த்தா நல்லாயிருக்கு, ஆனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கிறேன், இன்னொருத்தருக்கு வாடகை விடும்போது சுண்ணாம்பு அடிச்சுட்டு தான் கொடுப்பேன், ஆனால் நீ இப்படியே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியே பழக்கம் வந்துடும் உனக்கு, டேபிளில் வச்சுட்டு பேப்பரில் எழுத பழக. அப்போ உனக்கு இந்த ஆங்கிள் உனக்கு கிடைக்கும், நாளைக்கு ஏதாவது வேலை கிளைக்கு போய் தேடணும்னா கூட இந்த இதெல்லாம் காட்டி வேலை கேட்கலாம், இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியும். நீ நான் இப்போ சொல்கிறேன் இன்னும் கிறுக்கு சிவரெல்லாம், ஆனால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவர் தான் ஒரு பாதையை காட்டினார். அதில் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. அப்புறம் நான் படித்த டிஎல்சி ஸ்கூலில் நான் மற்றெல்லாம் சொல்ல என்ன எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அடுத்த ட்ரைனிங் பண்ணிட்டு, ஏன்னா நான் யாருங்கிறத அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ்டி விக்டர்னு ஒரு புது வாத்தியார் வந்தார் அந்த டிஎல்சி ஸ்கூலில். அவர் அப்போ தான் அங்கே வேலைக்கு வர்றார். அவரை ஸ்டூடெண்ட்டோட பழக்கப்படுத்திக்கணுங்கிறதுனால ஒரு சின்ன லெக்சர் கொடுத்தார். அப்போ வந்து சொன்னார், ஃபாரின்லாம் அவன் என்ன ஆக போகிறோம்னு ஸ்கூல் டேஸ்லேயே முடிவு பண்ணுறான், பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க, அதனால் அவன் வந்து அப்படியே அதே நோக்கி போகிறதுனால பிற்காலத்தில் அதை அடைய முடியுது. இங்கே படிப்போ எம்ஏ படிச்சிடும், வேலை பார்க்குறது வேறு ஒரு வேலை, அதனால் என்ன ஆகும், இவனுக்கும் ஒரு ஏக்கம், நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, அதனால் அது சரியாக பண்ண மாட்டான். இப்போ இவனுக்கும் சந்தோஷம் இல்லை, அந்த வேலையோட அவுட்புட்டும் நல்லா இல்லை. இது மாதிரி நமக்கு எடுத்துகிட்ருக்கோம். நீங்களாம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஒரு கோல் வச்சுக்கணுன்னாரு. அது எனக்கு வந்து இந்த புத்தர் ஞானோதயம் கிடைச்சது மாதிரி, அன்றைக்கி ஒரு ஞானோதயம் கிடைச்சது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று டக்குன்னு தோணுச்சு, இதுதான் என்னோடய வாழ்க்கை. அன்றைக்கு முடிவு பண்ணது தான் நீங்கள் இப்போ கேட்டிங்கள, இதுதான் எந்த கஷ்டம் வந்தாலும் அப்பா தடுத்தும் நீங்கள்ல, அதுதான் என்னை இவ்வளோ நாள் வழி நடத்திக்கிட்டு வந்துருக்கு. சரிங்க, இப்போ வர்த்தக இதழ்கள் வந்து இப்போ ஆனந்த விடம் உட்பட குமுதம் குங்குமம் எல்லா இதழ்களுக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலே படம் வரைஞ்சிட்ருக்கீங்க. ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த காமுத்துறையும் கணேசகுமாரன் வரைக்கும் போயிட்டு இருக்குது. இந்த தமிழ் சமூகத்தினுடைய அந்த படைப்பிலக்கிய வரலாறு இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எல்லா கதைகளையும் ஒன்று படிச்சிருப்பீங்க. நிச்சயமாக சார், அதாவது நான் மகாபெரிய ஓவியன்னு சொன்னதே கிடையாது, ஆனால் மகாபெரிய ரசிகன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கும்போது தான் அந்த படிக்கிற ஹேபிட் எனக்கு வந்து, இந்த டவுனில் ஒரு நான் இருக்கிற காலத்துல தான் ஒரு சின்ன லைப்ரரி ஒன்று ஆரம்பித்தேன். நான் விடாமல் இது பண்ணுவேன். நான் வாழ்ந்த காலத்தில் தான் இங்கே பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. மாதம் ஒரு மீட்டிங் நடக்கும் திருக்குறள் கழகம்னு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராபி சேது பிள்ளைன்னு அவர் பேர், சொல்லின் செல்வர்னு பேர். ஒரு வார்த்தை விட்டாலும் அவ்வளவு தமிழில் அவ்வளோ அழகான சொல்லின் செல்வர் அவர். மா ராஜமாணிக்கனார், மு வரதராஜனார் பற்றி சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். திருக்குறள் அதுவரையிலும் உரை இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாமல் இருக்குது. உரை அதான் அதுக்கு ஒரு இது, அதனால் பத உரை மாதிரி ஒன்று போடுவாங்க எங்கள் காலத்தில். அவன்னா அவன் ஒரு ஆள் அப்படி ஏதோ ஒன்று கொடுக்கும். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், இது மக்களுக்கு போய் சேரணும்னு மூவரதராஜனார் இன்னொன்னார். இந்த பக்கம் சின்ன கையடக்கை இவ்வளோ தான் புக்கு, அதோடய விலை 1 ரூபா, ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும்ட்டு. இந்த பக்கம் அவர் குரல் இருக்கும், அதுக்கு நேர் தவிர அதோட அர்த்தம் மட்டும் இருக்கும், அது வந்து பயனுள்ளதாக இருந்தது. அதில் அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் பெரிய ஆள், ஆனால் மக்கள்னாலே மக்களுக்கு என்றைக்கு ஒரு கலைஞன்
எழுத்தாளனாக சரி ஓவியனாக இருந்தாலும் சரி சினிமா நடிகனாக இருந்தாலும் சரி மக்களுக்கு என்றைக்கு வர்றானோ அன்றைக்கி உயர்த்தப்படுவான். மக்களை விட்டு அவன் என்றைக்கு விளையிறானோ அன்னைக்கு தாழ்த்தப்படுவான். இதோட இன்னொரு சொல்கள் சொல்கிறேன், நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால பைபிள் படித்தேன், அதுவும் எனக்கு பிடிக்கும். நான் வந்து இஷ்டப்பட்டே படித்தேன், அதான் கற்றுக்கணும் கற்றுக்கணும். இவ்வளோ எழுத்தாளர் நான் சொன்னேன்ல, இவ்வளோ பேரோட பேச்சும் கேட்டிருக்கேன். நேற்றுக்கு வந்து அது எஸ் ராமகிருஷ்ணன் வரையிலும் நான் தொடர்ந்து நான் படம் போடலைன்னா கூட படிச்சுக்கிட்டு இருக்கேன். இலக்கியத்தில் எனக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி. அப்போ அந்த பைபிளில் ஒரு வார்த்தை வருது, நிறையா வருது, அதெல்லாம் நான் சொல்லலை. என்னை பாதித்தது எனக்கு முக்கியமானதை, முன் வரிசையில் அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆச்சு. நான் எந்த ஒரு மீட்டிங் போனேன்னாலும் என்னை கூப்பிடுவாங்க, இலக்கிய மீட்டிங், டிகே மீட்டிங், எல்லா கட்சிக்காரங்களும் கூப்பிடுவாங்க. நான் பொதுவான இலக்கிய மீட்டிங் எல்லாம் முன்னாடி வந்து உட்கார சொல்லுவாங்க, நான் மாட்டேன். ஒரு 5-6 ரூபா தாண்டி தான் உட்காரும். ஒரு சுய கௌரவம் கூட அதில் உண்டு, தப்பான இடம். அங்கே முன் வரிசையில் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது என்னை விட பிஏபி 4 பேருக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா, சார் கொஞ்சம் நீங்கள் அந்த பக்கம் உட்காந்திங்களான்னு எனக்கு மனசு கஷ்டப்படுறேன். நான் அதை விரும்புகிறதில்லை, இதுதான் என் உண்மையான சுரூபம். நான் அதனால் என்ன பண்ண, முன்னாடியே நம்ம தாழ்த்தப்பட்டுக்கிட்டோம்னா 5 ரூபா தள்ளி உட்காந்துட்டோம், எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இல்லைங்களா. நான் என்றைக்கும் நான் தான், என்ன மாடியில் உட்கார வச்சு வைக்கிறதும் அவங்க தான், கீழ்ப்படியில் இன்றைக்கி வைக்கிறதும் அவங்க தான் இல்லையா. அதனால் நான் எப்போதுமே 5-ஆம் படியில் இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். ஒரு சிறுகதைக்கான ஓவியத்தை வரையக்கூடிய ஒரு ஓவியர், அந்த கதையை முழுமையாக படிச்சிடறதா? இது வந்து பத்திரிகைங்கிறது முதல் லாப நோக்கம். ஏன் லாப நோக்கம்னா அவங்களோட ஆசை வேறு. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு ஞாபகம், நான் முதல் ரொம்ப கம்யூனிஸ்ட் மைண்டடாக தான் இருந்தேன். அப்புறம் இவங்க சாராரையும் பார்க்கும்போது தான், இப்போ ஏவிஎம் செட்டியார் காரைக்குடியில் இருந்தார் உங்களுக்கு தெரியும், அவர் சென்னையில் தான் போய் செட்டில் ஆனார். ஆனால் அவரால் முன்னுக்கு வந்து இந்த நடிகர்களை விட்டுருங்க, அந்த டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலை நம்பி அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அங்கே வந்து தொழில் பண்ணுறாங்க. நான் மூடிட போகிறேன்னா அவ்வளோ பேருக்கும் என்ன ஆகும்? அதனால் இவ்வளோ பேருக்கும் அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க, வேலை மூலம் நல்லா அவ்வளோ குடும்பங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு குமுதம் 6 லட்சம் விற்கிதுனாக்க, ஏஜென்ட் முதற்கொண்டு ஏஜென்சியை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு வாரத்துக்கு 400 ரூபா குறைஞ்சபட்சம் கிடைக்கும் ஒரு குமுதம் விற்கிறதுனால, நான் சொல்ல அந்த பீரியட் இருந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ பேர் தெரிஞ்சு 10 பேர், அதாவது நேரடியாக 10 பேர் பயனடைகிறாங்க, மறைமுகமான 150 பேர் பயனடைகிறாங்க. அதனால அவங்க வந்து என்னென்னா போட்ட காசு வரணும், ஒன்று அதுக்கு மேலே வரணுங்கிற தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் ஒரு நான் இப்போ இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லுவேன், அப்புறம் நான் அதை சொல்கிறேன். சில ரொம்ப பேர் என்ன கேட்குறாங்க, வறுமையில் உள்ளவனை போட மாட்டேங்கிறீங்கன்னாக்க, அது வரும்போது தான் ஏன் நான் போட முடியும். கதையில் ஒரு பிச்சைக்காரி வருது, ஜெயகாந்தன் நிறையா அந்த மாதிரி கேரக்டர்லாம், அதாவது தத்ரூபமாக உள்ள கேரக்டர், அது கோகுலு சார் தான் அடிக்கடி படம் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப ஜீனியஸ் அவர். என்ன கதையில் இருக்கோ நாங்கள்லாம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவர் அப்படியே இருக்கும் அந்த கேரக்டரு, அழகு வரணும்னு அழகோடு எழுதுவார். அந்த ஜெயகாந்தன் வந்து யதார்த்தமான மனிதர்களை தான் அவர் சந்திப்பார். நொன்ன மூக்குன்னு கதையில் ஒன்று எழுதிட்டுருந்தார், இந்த நொன்ன மூக்கே அவர் போட்டு விட்டார். என்ன பாராட்டுவானு அவர் பயப்படலை, ஏகழ்வானு பயப்படல. ஏகாந்தனும் இதுக்காக எந்த காரணங்களையும் பயந்ததில்லை. அவர் ஒரு பாரதியாரோட மறு பதிப்பு மாதிரி ஜெயகாந்தன். ஏன்னா எனக்கு ரொம்ப நண்பர்கள் அவங்க, நாப்பார் சாரதி, அந்த காலத்தில் இவர் எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே ரூமுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த வியாபார நோக்கோட இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு கொள்கையை வச்சுருக்கோம். இப்போ குமுதம் வந்து என்னன்னாக்க, நான் சொல்கிறதெல்லாம் இப்போ இல்லை, எஸ்ஏபி அண்ணாமலைங்கிற காலத்தில் ஒரு தரம் ஒரு அசிங்கமான ஒரு கேரக்டர் வந்தது. நான் ஏன்னா இவங்களோட நோக்கம் எனக்கு தெரிஞ்சது, நான் பழகினேன், சார் இது மாதிரி இவ்வளோ டர்ட்டி கேர்ள் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். அங்கே சார், மாருதி நீங்கள் எப்போதும் போல அழகான பொண்ணு எழுதுங்க. என்னங்க கதையில் நீங்கள் அழகான பொண்ணு எழுதுங்க, என்ன ஏராளமாக திட்டி லெட்டர் வரும், இந்த படத்தை பார்த்துட்டு படித்தோம் இதுன்னு கதைக்கு படமாக இதுன்னு வரும்.
நான்லாம் உங்களுக்கு வேலை தர்றேன், எனக்கு இஷ்யூ ஓடணும். அப்புறம் அவன் திட்டட்டும்பாங்க. அந்த பத்திரிகையில் அப்படி ஆனந்த உடல் என்னென்னா பிச்சைக்காரின்னா பிச்சைக்காரியே வேணும்னு அவங்க கேட்பாங்க. இவங்க வந்து கல்கியில் என்னென்னா அவன் ரொம்ப அசிங்கம்னா ரொம்ப அசிங்கமாக வேணும், கொஞ்சம் கூட அளவுக்கு பக்கம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இதனால் என்ன ஆட்சி நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எதை போட்டிங்களோ அது கிடைக்குங்கிற மாதிரி. இது நீங்கள் தொண்டு மானியம் போன்மை தான், ஏன் பச்சைக்காரி அசிங்கமாக தான் காட்டணும்னா கல்கி சீக்கிரமாக விழுந்து போச்சு, படி நஷ்டம் அடைஞ்சு. அப்புறம் தான் இப்போ திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகுது. இன்னும் கூட கல்கியோட மங்கையர் மலர் அது மாதிரி தான் விற்கிதுன்னு சொல்கிறாங்க. ஆனந்த விட நல்லா ஓடிட்டு இருந்து குமரம் 600,000 ஓடிச்சு, புரிஞ்சுங்களா? அது ஏன்னா அவங்க பிஸ்னஸ்ஸு. நாங்கள் என்னவாக இருக்கணும்னு நாங்கள் இப்படி தான் காமெடியாக சொல்லியிருந்தாங்கெல்லாம் அடி ஆளுங்க. கையை மட்டும் வெட்டணும்னா 300,000 என்னமோ சீரியல்லாம் காட்டுவானுங்க, தலை எடுக்கணும்னு 800,000. அது மாதிரி பிச்சைக்காரி எழுதணும்னு எழுதுறேன், ரவுடி படம் வேணும்னா எழுதுறேன் அப்படின்ட்டு நான் எழுதுவேன், அவ்வளோதான். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் அது ஜனங்க இன்னொன்னே ரசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னென்னா எங்கக்கிட்ட இவ்வளவு சரக்கு இருந்தால் தான் கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு சில படங்களை நான் பார்த்துருக்கேன், சில கதைகளை நான் படிச்சுட்டு போ, அந்த கதையுடைய சாரம் சொல்கிற ஓரளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் அந்த முகபாவங்கள். நான் வந்து கூடுமான வரையில் இந்த பத்திரிகை உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லை, கதையை அனுப்பிச்சாங்கன்னா கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு ட்ரெஸ் அவ என்ன போட்டிருந்தா என்னங்கிறதெல்லாம் படிச்சுட்டு தான். அப்புறம் உணர்ச்சி நான் வந்து ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஃபேஷியல் பாகம் ரொம்ப நல்லா வரணும்னு நினைப்பேன். முக இது சும்மா அழகழகாக மட்டும் போட்டால் போகாது, சோகத்திலே இருப்பா இல்லையா அவ, அந்த சோகமே வடியணும் அப்படியே. அப்புறம் ஒரு குடும்ப பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க மாட்டேன், ஆனால் உள்ள கிடக்கையில் வந்து அழுக இருக்கும், அதை கண்ணிலையும் முகத்தில் கொண்டாடணும். அது நான் கொண்டாந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸை நான் ஜாஸ்தி வரைகிறதில்லை, வரைகிறதில்லைன்னா எனக்கு தெரியும் கதையில் என்னன்னு நான் வரைய முடியும். எனக்கு வர அந்த லட்சுமின்னு ஒரு மகா எழுத்தாளர் இருந்தாங்க, அவங்க டாக்டர், அவங்க எழுதுகிற கதையெல்லாம் பியூர்லி அந்த காலத்து குடும்ப கதை இருக்குல்ல, அதாவது குடும்பத்து சூழ்நிலையே எழுதுவாங்க. அந்த பெண்கள்லாம் ஏதாவது ஒரு வகையில் மாமியாரோட கொடுமையோ கணவனுடைய கொடுமையோ எதுக்காவது ஒன்று அந்த குடும்பத்தில் உள்ளவர்களால் அஃபெக்டடாக இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அழகழகாக போட்டாக்க என்ன ஆகும், அதனால் கண்ணுலேயே வேலை காட்டுவேன். இந்த லைட்டாக எல்லாரும் என்ன பாராட்டுறதுன்னு சந்தோஷமான கண்கள் மட்டும் இல்லை, கண்ணில் நீர் தழுவி விழுகாது. ஆனால் நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர் முட்டும் ஆனால் கொட்டாது, கண்ணில் ஒரு ப்ளூமிங்காக இருக்கும். சாதாரண கண்ணுக்கும் அந்த கண்ணில் இது வர்றதுக்கும் ஒரு அதை நான் காட்டுவேன். அதே மாதிரி உதடு எல்லாமே நான் காட்டுவேன். இப்போ ஒருத்தர் கோபமாக இருக்கிற மாதிரி வேணும்னா நான் கண்ணாடி ஒன்று வச்சுருப்பேன், எதாவது அதில் ஆக்ஷன் பண்ணி பார்த்துட்டு தான். ஆனால் அது பெண்ணாகவும் ஆணாகவும் என்ன பெண்ணுக்கும் ஆணுக்கும் சதைகளில் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உணர்ச்சிகள் ஒன்று தான். அப்போ நம்ம மூக்கு கொஞ்சம் பெருசாகவோ இல்லை ஆமனுக்கு கூறாக இருக்கும், அப்போ அவனுக்கு கோவம் வரும்போது மூக்கு விடைக்கும், கண்ணு இது பண்ணுவான், வாய் கடிப்பான். பெண்ணும் அதான் பண்ணுவான், அவளை வந்து நேப் பண்ண வரணும்னா வெற்ற கூட தயாராக இருப்பான். அப்போ அவள் என்ன பண்ணுவாங்கிறதுக்கு நான் இந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அதை அவளாக மாற்றுவேன். அதனால் கொஞ்சம் உணர்ச்சிகளை காட்ட முடிஞ்சது என்னால், மற்ற ஓவியர்கள்னு நான் யாரையும் குறிப்பிடலை, நானே கொஞ்சம் எனக்கு அதில் பேர் வந்ததுன்னா இது. அதனால் என்ன ஆச்சுன்னா அனுராதா ரமணன் இந்த மாதிரி பெண் எழுத்தாளர்கள்லாம் இப்போ கொஞ்சம் நிறையா இருந்தாங்க, அவ்வளோ பேரும் என் படம் தான் என் கதைக்கு தொடருக்கு நீங்கள் போடணும்பாங்க, அவங்ககிட்டையும் சொல்லுவாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணேன், என்னென்னா தமிழ்நாட்டிலே நம்ம வாழ்ந்ததுனால இந்த மண், இந்த சுவாசம், உணவு எல்லாமே நம்ம உணர்றதுனால நம்ம பார்க்குறத எழுதணும்ன்ட்டு. ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு போகலாம், அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது இல்லையா? நம்ம எவ்வளோ பேர் ரோட்டில் பார்க்குறோம், எவ்வளோ அழகான பெண் மட்டும் இல்லை, நல்ல நாகரிகத்தோடு, அதாவது நாகரிகம்னா இந்த நாகரிகம் இல்லை, தமிழர்களுக்குண்டான ஒரு நாகரிகம், எல்லாம் மூடி மறைச்சி இருக்கிறது அதுதான் போடுவேன். அதனால் கொஞ்சம் எனக்கு மார்க்கெட்டும் கம்மியாக தான் இருந்தது, காலேஜ் கேர்ள்ஸே போடுறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருந்தது, ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் கம்மி தான், ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாம். ஆனால் அதே சில தமிழ் அமைப்புகளில் என்னை பாராட்டும், தமிழ் பொண்ணு இன்னும் நீங்கள் தான் வரைகிறீங்க, கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கூட வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு, நான் அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை. ஒழிய அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே வீட்டுக்கு கூப்பிட்டாரு, கூப்பிட்டு நான் தனியாகலாம் போயிருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கெடுபிடி.
அங்கே அந்த ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அப்புறம் கையை மட்டும் பிடிச்சிட்டு சொன்னேன், ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் தான் வேணும்னு. இல்லை இல்லை, நீங்கள் கே மாதவன் சாயலில் வரைகிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமிழ் கலாச்சாரத்தோடு இருக்கு அப்படின்னு சொன்னார். நல்லா வருவீங்கன்னு சொன்னேன். எனக்கு முன்னோர்களும் சரி, உங்கள் காலகட்டத்து மனிதர்களும் சரி, இந்த காலத்தில் என்னுடைய மகள், உங்களுடைய பேத்து வயதில் கூடிய என்னுடைய மகள் வரைக்குமான இந்த தொடர்ச்சி நீ எப்படி? அதான் நான் அங்கே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது, இங்கேயே திருப்பியும் கொண்டாந்துடுறேன். இந்த ஏன் வறுமையில் உள்ளவர்கள் வர்றதில்லை அப்படின்னாக்க, இப்போ அந்த அழகானது தான் எல்லா தரம். இன்னும் பத்து தலைமுறை போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு தாமரை பூவை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்க? தாமரை அழகா இல்லையாங்கிறே பட்டிமன்றம் வேண்டாம். நமக்கு ஒருத்தனுக்கு தாமரை பிடிக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அது அழகு. இயற்கையில் படைக்கப்பட்ட ஒரு அழகான கலர் உள்ளது, ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது, இதெல்லாம் தான் அதுக்கோட காரணம். ஆனால் அந்த குழந்தை முதற்கொண்டு மலரை பார்க்கும்போது சந்தோஷப்படுது, அம்மாவை பார்க்கும்போது சந்தோஷப்படுது. நமக்கு வேண்டியது என்னென்னா, நம்மளோட ஒரே நோக்கம், நான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், அதனால் நீயும் கஷ்டப்படுன்னு சொல்லக்கூடாது. நான் தான் ஏன் கஷ்டப்பட்டேன், நீயாவது நல்லா இருக்குன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அந்த அழகாக பழச்சோம்னா நீங்கள் வேணால் பாருங்கள், யாரோ ஒரு லேடியோ ஒரு ஆணையோ நல்லதாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஆகணும். அதுதான் வேணும். இதை பார்த்தோன்னே மூஞ்சி சுழிச்சுட்டு விட்டான்னா, நீங்கள் என்ன தான் பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை நல்ல ஓய்வுனா இருந்தாலும், உங்களுக்கு அது வந்து இலக்காரம் தான். என்னை பொறுத்தவரை உங்கள் படம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், இல்லை அவனுக்கு அறிவை கொடுக்கணும், இல்லை அடுத்தபடி அவன் ஏறுறதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். எழுத்தாளர்கள்னா அவன் ஏறுறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க எழுத்தில், நாங்கள் என்ன பண்ண முடியும், படத்தில் தான் போட முடியும். அப்போது அவனை ஒரு நிமிஷமாவது சந்தோஷப்பட வச்சுக்கணும். நான் எல்லோரும் என்னை கேட்பாங்க, நீங்கள் குண்டு கண்ணு கண்ணு போடுவீங்க, நான் சொல்ல ஒரே பதில், ரவுண்டு ஃபேஸு ரவுண்டு கண்ணு எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான், ஆணுக்கு எல்லாமே ஸ்கொயர். சரி, அந்த பொண்ணை தானே வரையினா விட்டுடு. அட்வர்டைஸ்மெண்ட்லாம், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் குழந்தை வருது இல்லை, ஒரு வயசு குழந்தை, எல்லா குடும்பத்தில் உள்ள ஏ டு இசட் ரசிக்கிறாங்களே, அந்த வந்தோடனே அப்படி ஒரு மலர்ச்சி வருது இல்லை, அதுக்கு எல்லாமே குண்டு குண்டு கண்ணு. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அது சப்ப கண்ணத்தோடு ஒரு குழந்தை இருந்ததுன்னா யாரும் குழந்தையாகவே ரசிக்க மாட்டான், தாய் மட்டும்தான் ரசிப்பான். எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா அந்த ரவுண்டு. வேர்ல்டுலேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார், இது எல்லா ஊரும் ஓவியர்களும் படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல, எனக்கு இந்த இங்கே தயாரானதுனால எல்லாத்தையும் படிக்கிறேன், ஓவியத்தை தவிர படிக்கிறேன். ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சதுரத்தை விட சர்க்கிளில் தான் அழகு இருக்குன்னு. அதையும் ஒருத்தன் இன்னும் வெள்ளைக்காரன் ஆராய்ச்சியே பண்ணி எழுதியிருக்கான், நல்லா இதை கவனிங்க. வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ஆராய்ச்சி பண்ணணும், பெண்கள் உடை அமைப்பு. கடைசியில் அவன் எங்கே வந்து நின்றுக்கான்னா, சவுத் இண்டியனுக்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் ஐ மீன் உளுத்தக்கூடிய புடவை இருக்கு பாருங்க, அதை அவன் வந்து ரசித்து இது எப்படி இருக்குன்னாக்க அவன் விளக்கம் கொடுத்துருக்கான். ஒரு மரத்தில் கொடி சுற்றிக்கிட்டு போகுது பாருங்கள், அது மாதிரி இந்த புடவை அமைப்பு இருக்குது. அப்புறம் அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறான், இந்த தமிழ்நாட்டு பெண்கள் அழகாக இல்லையான்னாக்கா அழகாக இருக்காங்க, பெண்மை நல்லா தெரியுது, நல்லா கவனிங்க, அது நான் அதுக்கு மேலே போக விரும்பல, பெண்மைங்கிறது வந்து அழகாக தெரியுது. எது எது அவங்களுக்கு அழகை ஊட்டுதோ உடல் அமைப்புனா அவ்வளவும் வெளியில் தெரியுது, ஆனால் அவ்வளவும் மறைக்கப்பட்டும் இருக்கிறது. எது எது அசிங்கமாக இருக்கும் அவங்களுக்குன்னு சில மைனஸ் இருக்கும், அதுவும் மறைக்கப்படும். இந்த நான் என்னடா இவ்வளோ போகிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. பெண்கள் எல்லா இதுவும் நல்லாயிருக்கும், அநேக பெண்களுக்கு இந்த கண்டக்கால் நல்லா இருக்காது. தண்ணி பாம்புன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், தண்ணி பாம்புக்கு நான் பார்த்த வரையில் என்னென்னா, உடம்பெல்லாம் நல்லா இருந்தால் அந்த வால் பகுதி சாதாரண சின்னதாக இருக்கும், அது மாதிரி இதுவரையிலும் நல்லாயிருக்கும், இந்த இடம் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை ரொம்ப தெடியாகவும் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்க, நிர்பந்தத்தில் இருக்கேன், ஆங்கிலோ இண்டியன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இந்த ராயபுரம் ஏரியாவிலாம் ஜாஸ்தி இருக்கும், அவங்க இந்தியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாம் கவுன்லாம் இதை போட்டிருப்பாங்க, கால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்ம லேடிஸுக்கு கூட சில சமயம் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், மற்றவெல்லாம் கையெல்லாம் நல்லாயிருக்கும், பெண்மையோடு இருக்கும். ஆனால் அந்த புடவை கட்டுறதுனால அந்த கெட்டதும் வெளியில் வராது, நல்லதை வெளிப்படையாக காட்டாமல் காட்டக்கூடிய ஒரு இலக்கிய நயத்தோடு கலை நயத்தோடு உள்ள புடவை இதுன்னு அவன் இது பண்ணியிருக்கான். அதனால தான் நான் வந்து அதை ஜாஸ்தி விரும்பி, அதுவும்
தமிழ் கலாச்சாரம் வர்றதுங்கிறது என்னுடைய ஒரு விடாப்பிடியான ஒரு நோக்கம். ஏன்னா அது வந்து நான் குழந்தையாக இருந்த போதில் இருந்து இன்னைக்கு வரையிலும் அநேக பெண்கள் வந்து இன்னும் புடவை தான் கட்டுறாங்க. கவுன் போட்டுக்கிட்டு சும்மா சுத்துவாங்களே ஒழிய கல்யாணம்னு வந்தால் நீங்கள் பாருங்கள் எந்த விட்டு எந்த நான் தப்பு சொல்லட்டேன்னு நினைக்கிங்க. ஏ டு சைட் ஏதோ ஒரு ஜாதி இருக்கு, ஜாதி இருக்குல்ல, அவ்வளோ பேரும் நகையெல்லாம் கூட போடுவான் குறைச்சி போடுவான். ஆனால் ஒரு சித்தாந்தத்தை தானே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு எடுத்தால் கல்யாணத்துக்கு என்ன கூரை புடவைம்பாங்க, கிராமத்தில் வேறு மாதிரி கட்டுவாங்க, ஆனால் புடவை தான். அதனால் நான் அதில் விடாப்பிடியாக இருக்கேன்.